ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 18/6/21 முதல் இன்று முதல் அமலாகக்கூடிய 3 முக்கிய அறிவிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எஸ்பிஐ எச்சரிக்கை, உங்க பணத்திற்கு ஆபத்து, இதை மட்டும் செய்யாதீங்க. அரசு பள்ளியில் சேர்ந்தால் ₹1000 வழங்கப்படும். 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச டேப் வைஃபை வசதியோடு வழங்கப்படும். இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி பல முக்கிய அறிவிப்புகளையும் மத்திய மாநில அரசின் ஒவ்வொரு திட்டங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத டச் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபீஸ் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அது இன்னும் நீங்க பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, விரைவில் இலவச டேப்லெட். தமிழகத்துல மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படும் வகையில அரசு செலவுல 4G மற்றும் 5G இணையதள இணைப்புடன் டேப்லெட் வழங்கப்படும் அப்படின்னும், அது கூடவே அனைத்து கல்வி நிலையங்கள்ல வைஃபை வசதி வந்து செய்து கொடுக்கப்படும் அப்படின்னும் திமுக தனது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேற்று பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்தித்த போது அவர் சொன்னது, 10ஆம் வகுப்பு முடித்த அனைவருக்கும் தேர்ச்சி என்று சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்துல கொண்டு பெற்றோரிடமிருந்தும் வரக்கூடிய கருத்துக்கள் குறித்து ஆலோசனை வந்து செஞ்சிட்டு இருக்கோம். சோ பள்ளிகள்ல கூடுதல் கட்டணம் தொடர்பாக புகார் அளிப்பதற்கும், பாலியல் தொடர்பான புகார் அளிப்பதற்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள அதே எண்ணில் தொடர்பு கொண்டோ இமெயில் மூலமாகவோ பொதுமக்கள் வந்து புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னும், 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விரைவில் டேப்லெட் வழங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அரசு பள்ளியில சேரக்கூடிய மாணவர்களுக்கு ₹1000. தமிழக பள்ளி கல்வித்துறை ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து பள்ளிகளை திறந்து மாணவர்கள் சேர்க்கை, மாற்று சான்றிதழ் வழங்கும் பணி, விலையில்லா பாட புத்தகம் வழங்கல், இந்த மாதிரியான நிர்வாக பணிகள் எல்லாம் தலைமை ஆசிரியர்களை கொண்டு நடத்திட்டு இருக்காங்க. இதுபடி பாத்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள படிக்காசு வைத்தான் பட்டி அப்படிங்கக்கூடிய அந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில இந்த கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை வந்து பள்ளி மேலாண்மை குழு தலைவி மகேஸ்வரி முன்னிலையில தொடங்கினாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, பள்ளியில புதுசா சேரக்கூடிய மாணவர்களுக்கு அரசினுடைய விலையில்லா பாட நூல்களுடன் தனது சொந்த பணத்தில் தலைமை ஆசிரியரான ஜெயக்குமார் ஞானராஜ் ₹1000 ஊக்கத்தொகை வழங்கினார். அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கையை வந்து உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா, இந்த பள்ளியில புதுசா சேர்ந்த மாணவர்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களை வந்து தலைமை ஆசிரியரான ஜெயக்குமார் ஞானராஜ் வாங்கி கொடுத்திருந்தார் அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் ஞானராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பள்ளிக்கு அதிகமா ஏழ்மை நிலையில உள்ள மாணவர்களை வந்து படிக்கிறாங்க. சோ அவங்களுடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா இப்போ வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சோ இந்த தொகை வந்து அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா, வாடிக்கையாளர்களே இதை மட்டும் செய்யாதீங்க, உங்க பணத்திற்கு ஆபத்து, எஸ்பிஐ எச்சரிக்கை. இந்தியாவினுடைய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கிக்கு நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் வந்து இருக்காங்க. சோ இந்த நிலையில எஸ்பிஐ தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்புகளையும் அறிவுரைகளையும் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில எஸ்பிஐ வந்து முக்கிய எச்சரிக்கை ஒன்றை வாடிக்கையாளர்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதுல எஸ்பிஐ வங்கியில் இருந்து பேசுகிறோம் அப்படின்னும், குறிப்பிட்ட நிறுவனத்தில் இருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி வாடிக்கையாளர்களுக்கு சில மோசடி கும்பல்கள் வந்து மெசேஜ் அனுப்புகின்றனர். சோ எந்த ஒரு காலோ மெசேஜோ வந்து எஸ்பிஐ பேங்க்ல இருந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டீடைல்ஸ் கேட்டா நீங்க அதை வந்து சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்பிஐ பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி பண மோசடி பண்ற கும்பல்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுடைய டீடைல்ஸ் யார்கிட்டயும் வந்து ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 3 அறிவிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். மேலும் பல தகவல்களை உண்மை செய்திகளாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.